வணக்கம். இது இன்றைய நாளின் விசேட செய்திகளின் தொகுப்பு. கொழும்பிலுள்ள பெண்கள் பாடசாலைகளுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. ஐநாவின் கால அவகாசம் கிடைக்குமா? பட்டகுடவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிணை மனு கோரி விமல் வீரவன்ச உண்ணாவிரதம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு? வாதம் தொடங்கியுள்ளது. இஸ்லாமிய அரசுகளை தகர்க்க தீவிர நடவடிக்கை. பட்டினியால் ஒரே நாளில் 26 பேர் பலி. கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பெண்கள் பாடசாலைகளுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சிவில் உடைகளுடன் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று மாலை கொழும்பு மகாநாம கல்லூரியின் மாணவர்கள் சிலர் பொரளை பிரதேசத்தில் அமைந்துள்ள பெண்கள் பாடசாலைகளுக்குள் நுழைந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதுடன் இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட உயர்தர மாணவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பிரதான பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறும் பிக் மேட்சின் போது மாணவர்களின் தேவையற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதென இதற்காக சிசிடிவி காட்சிகளையும் அத்துடன் பிரதான பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறும் பிக் மேட்சுகளின் போது மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் இதற்காக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தவும் போலீஸ் தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான சையத் ராடல் ஹுசைன் சமர்ப்பித்த அறிக்கையில் விவாதம் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இதற்கு கால அவகாசம் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்புகள் தற்பொழுது எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மாலை 4:30 மணியளவில் ஆரம்பமாக உள்ள குறித்த கலந்துரையாடல் 7 மணி வரை தொடரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குறித்த அறிக்கைக்கு மொண்டனீக்ரோ, மெசிடோனியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா ஆகியன இணைந்து சமர்ப்பித்த இந்த தீர்மானத்திற்கு ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இஸ்ரேல், நோர்வே ஆகியவற்றோடு இலங்கையும் இணை அனுசரணை வழங்க சம்மதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே 2015 சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானம் போல இதுவும் வாக்கெடுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து விவரம் வெளியிடப்படாமை தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சுரேன் பட்டகுட நேரில் சாட்சியமளிக்க இன்று தவறியமையினால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி வழக்கை இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுரேன் பட்டகுட தற்பொழுது மின்சக்தி அமைச்சின் செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பிரதான நீதவான் லால் ரணசிங்க பண்டார குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச வெளிக்கடை சிறைச்சாலைக்குள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தான் சிறையில் அடைக்கப்பட்டு 73 நாட்கள் கடந்த போதும் இன்னும் தமக்கு பிணை வழங்கமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவரது பிணை மனு கோரிக்கையானது நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் விமல் வீரவன்சவின் பிணை தொடர்பில் நீதியரசர்கள் சபைக்கு கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு கூட்டு எதிரணியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் முன்னிலையில் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி வருகின்றனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக சசிகலா அணி, பன்னீர்செல்வம் அணி, தீபா அணி என பிரிந்தது. இந்த நிலையில் ஆர் கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. சசிகலா அணி சார்பில் டி டி தினகரனும் பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனனும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர். தீபா இன்றும் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இருக்கின்றார். இதனிடையே இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு சொந்தமென சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்துள்ளனர். தங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களின் ஆதரவு இருப்பதாகவும் இரு அணியினரும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான வாதம் டெல்லியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையாளர் நஜீப் முன்னிலையில் இன்று நடைபெற்று வருகிறது. 66 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டுத்துறை அமைச்சர்கள் இன்று ஒன்றிணைந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை எடுத்திருப்பதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் ஐக்கிய ஒன்றியம் தலைமையிலான இராணுவ கூட்டணியின் முதல் மாநாடு எதிர்வரும் நவம்பர் மாதம் இறுதியில் இடம்பெறும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டை அமெரிக்காவின் வெளிவிகார செயலாளர் தொகுத்து வழங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவின் இராணுவ தலைமையக தாக்குதல் மற்றும் தூதரக தாக்குதல் என்பனவற்றுக்கு ISIS பொறுப்பேற்றிருப்பதனால் அவைகளுக்கு எதிராக பாரிய நடவடிக்கைகள் இதன்போது எடுக்கப்படும் எனவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ISIS அமைப்புக்கு சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து அதிகமான தீவிரவாதிகள் உள்வாங்கப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களை தனித்தனி படைகளாக அமைத்து தகர்க்க வேண்டும் என அமெரிக்க, துருக்கிய, ரஷ்யா ஆகிய நாடுகள் ஆதரவளித்துள்ளன. கலந்துரையாடலின் போது இஸ்லாமிய அரச நடவடிக்கைகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் தீவிரவாத செயற்பாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் அதிகமாக கலந்துரையாடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வறட்சி மற்றும் பட்டினியால் சோமாலியாவின் ஜுப்லாண்டோ பகுதியில் ஒரே நாளில் 26 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலியாவில் 66 லட்சம் மக்கள் பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உடனடி உணவுப் பொருட்கள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுமையான வறட்சியால் கால்நடைகள் செத்து வருவதாகவும் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் ஜுப்லாண்டோ பிராந்திய தகவல்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் அங்கு ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக மேலதிக தகவல்களை எமது இணையதளத்தில் பார்வையிடலாம் tamil.life360.lk.